நம்ம இந்த கிளாஸ்ல எவாலுவேஷன் ஆஃப் லிமிட் வென் வேரியபிள் டென்ஷன் இன்ஃபினிட்டி பார்க்கலாம் வென் லிமிட் எக்ஸ்டன்ஷன் இன்ஃபினிட்டி இருந்து ஏ பவர் எக்ஸ் இருக்குன்னு வச்சிங்க அதுக்கு ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தேன் ஒன்னு இருந்துச்சுன்னா கிரேட்டர் தேன் ஒன் பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்னு வரும் இது ஏ ஈ ஈ ஈக்குவல் டு ஒன்னு இருந்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பவர் இன்ஃபினிட்டி வந்து ஒன்னு வரும் ஏ வந்து ஜீரோ டு ஒன்னு இருந்தா அப்போ லெஸ் தேன் ஒன் ஜீரோ டு ஒன்னுன்னு இருந்தா அது பவர் இன்ஃபினிட்டி என்ன வரும்னா ஜீரோ வரும் இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சிங்க அடுத்து வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபைனைட் வேல்யூ பை எக்ஸ் அப்படின்னு போட்டு பண்ணோம் ஃபைனைட் வேல்யூ பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு போடுறோம் அப்போது ஃபைனைட் வேல்யூ பை இன்ஃபினிட்டி என்ன வரும்னா ஜீரோ வரும் அதே மாதிரி தான் ஃபைனைட் வேல்யூ பை நெகட்டிவ் இன்ஃபினிட்டி போட்டாலும் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் நாம் வச்சுங்கப்பா அடுத்த ரிசல்ட் சொல்கிறேன் கேட்டுங்க இப்போ பாருங்க இது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் அதாவது வந்து நம்ம இப்போ இந்த இது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் பி ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி ஏ நாட் எக்ஸ் பவர் பி ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் பவர் பி மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் பவர் பி மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிட்டு ஏஎன் வரைக்கும் எடுக்கிறோம் டினாமினேட்டரில் பி நாட் எக்ஸ் பவர் க்யூ ப்ளஸ் பி ஒன் எக்ஸ் பவர் க்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டூ எக்ஸ் பவர் க்யூ மைனஸ் டூ ப்ளஸ் ஸோ ஒன் எழுதிட்டு பிஎன் வரைக்கும் எடுக்கிறோம்

இப்போ எது எதெல்லாம் ஜீரோ ஆகுது பாருங்க இங்க இது எல்லாமே ஃபைனைட் நம்பர் பை இன்ஃபினிட்டி இது எல்லாமே ஃபைனைட் நம்பர் பை இன்ஃபினிட்டி ஸோ தட் இது மொத்தம் ஜீரோ வந்துடும் இதே மாதிரி இது ஃபைனைட் நம்பர் பை இன்ஃபினிட்டி இது மொத்தமே ஜீரோ அப்படின்னு நமக்கு வந்துடும் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடும்போது ஸோ அடுத்து ஃபர்தர் என்ன வரும் பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டுட்டு இப்போ எக்ஸ் பவர் பி மைனஸ் கியூ எக்ஸ் பவர் பி மைனஸ் கியூ டிவைட் பை ஏ நாட் பை இது ஜீரோ ஆயிருது இது ஜீரோ ஆயிருது அப்போ ஏ நாட் பை பி நாட் அப்படின்னு நமக்கு நிக்க இதுதான் ஆன்சர் வருது புரியுதுங்களா

அப்போ இன்ஃபினிட்டி போடா இன்ஃபினிட்டி பவர் பாசிட்டிவ் நம்பர் என்ன வரும்னா இன்ஃபினிட்டின்னு வருது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது இன்ஃபினிட்டி வந்துருச்சு இப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லிமிட்னு வச்சுங்க லிமிட் ஜென்ரலா எல் போட்டுக்கலாம் இது எல்னு போட்டுங்க அப்போ லிமிட் எல் என்ன வரும் சொல்லுங்க இது இன்ஃபினிட்டி இன்ட்டு ஃபைனை ஃபைனைட் நம்பர் சோ அப்போ லிமிட் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஸோ பி கிரேட்டர் தேன் கியூ இருந்துச்சுன்னா அந்த லிமிட் வந்து இன்ஃபினிட்டி கிடையாது ஏன்னா இது இன்ஃபினிட்டி இன்ட்டு ஃபைனைட் நம்பர் இன்ஃபினிட்டி வருது அடுத்து கேஸ் டூ பார்க்கலாம் பாருங்கப்பா கேஸ் டூ என்ன பார்க்க போறேன் பி இஸ் ஈவ்வொல்டு கியூன்னு எடுத்துக்கலாம்

அடுத்த கேஸ் த்ரீன்னு பார்க்கலாம் பாருங்க கேஸ் த்ரீன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும் இங்க ஒன்னொன்று பாத்தீங்கன்னா எல்லைக்குள்ள இன்ஃபினிட்டின்னு போட்டேன் இல்லையா டேரக்டா எல்லைக்குள் இன்ஃபினிட்டினா இந்த வேல்யூ தான் இன்ஃபினிட்டி இன்ட்டு ஏ நாட் பை பி நாட் இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க வேல்யூ வந்து இந்த ஏ நாட் இன்ட்டு பி நாட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பார்க்கணும் ஏன் தெரியுங்களா ஒருவேளை ஏ நாட்டு பி நாட்டும் ஆப்போசிட் சைனா இருந்தா மைனஸ் இன்ஃபினிட்டி வந்துடும் ஏ நாட் பி நாட்டு சேம் சைனா இருந்தா பிளஸ் இன்ஃபினிட்டி வரும் அந்த ஒரு ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா இது அப்படியே டைரெக்டா இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கூடாது

அப்படின்னா எக்ஸ் பவர் நெகட்டிவ் நம்பர் போட்டோம்னா அது ஒன் பை எக்ஸ் பவர் வந்துடும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ எக்ஸ் பவர் பி மைனஸ்ங்க ஜீரோனு வந்துடும் புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது எக்ஸ் பவர் சம் நம்பர் இருக்குன்னு வச்சுங்க எக்ஸ் பவர் நம்பர் இருக்கு இது வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வருது ஒருவேளை இந்த நம்பர் மைனஸா இருந்தா அது என்ன ஆயிரும் ஒன் பை எக்ஸ் பவர் அந்த நம்பரா மாறிடும் இல்லைங்களா அப்ப வந்து எக்ஸுக்கு இன்பினி போட ஜீரோனு வந்துடும் அதனால வந்து பி மைனஸ் கியூ நெகட்டிவா இருக்கிறதுனால இந்த வேல்யூ ஜீரோன்னு வந்துருது அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் பி மைனஸ் கியூ வந்து ஜீரோ வரதனால ஜீரோ ஏ நாட் பை பி நாட் என்ன வரும்னா ஜீரோன்னு வந்துடும் ஓகே எங்களை புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபங்க்ஷன் வந்து பாருங்க ஜென்ரலாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு எக்ஸ்டென்சிவ் ஜீரோன்னு இருக்கு அப்போ எக்ஸ்டென்சிவ் ஜீரோன்னு வரும்போது சார் எக்ஸ்டென்சிவ் இன்ஃபினிட்டி இருக்கு எக்ஸ்டென்சிவ் இன்ஃபினிட்டி இருக்கும்போது நியூமரேட்டர் சப்ஸ்டிட் பண்ணால் இன்ஃபினிட்டி வரும் டினாமினேட்டர் சப்ஸ்டிட் பண்ணால் இன்ஃபினிட்டி வரும் அப்ப நம்ம பாக்கிறது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்முக்கு வந்து லிமிட் என்ன வரலாம்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனைட் வேல்யூவா வரலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வரலாம் இல்ல இன்ஃபினிட்டி வரலாம் வரலாம் என்ன ஆன்சர் வருதுன்றதை நம்ம சம் இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இருக்குல்ல அதாவது எவல்யூஷன் ஆஃப் லிமிட் வென் வென் வேரியபிள் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அதாவது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரும்போது எந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஏ எக்ஸ் பவர் டூ பிளஸ் பி எக்ஸ் டிவைடட் பை டி ப்ளஸ் இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் இதை சால்வ் பண்ணணும் நீங்கள் இப்போ இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கணும் சால்வ் பண்ணலாங்களா சரி இதை சால்வ் பண்ணுங்கப்பா சொல்யூஷன் கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ்கொயரில் டிவைட் பண்ணிடுங்க அப்போ டினாமினேட்டர் டினாமிட்டர் எக்ஸ்கொயரில் டிவைட் பண்ணிங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நியூமிரேட்டர் டினாமினேட்டர் ஸ்கொயர்ல டிவைட் பண்ணி என்ன வருது பாருங்கள் இந்த ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கா அந்த ஹையஸ்ட் பவரில் டிவைட் பண்ணிடணும் அப்போ ஏ ப்ளஸ் பி பை எக்ஸு ப்ளஸ் சி பை எக்ஸ்கொயர் வந்துருமா டிவைட் பை டினாமினேட்டர்னா வரும் பாருங்கள் டி ப்ளஸ் e by x plus f by x அப்படி நமக்கு வந்திருக்கு so இதல பாருங்க x tends to infinity இந்த வேல்யூ 0 இந்த வேல்யூ 0 இதுவும் 0 இது 0 வந்திருது அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு பாருங்க நமக்கு a d மட்டும் தான் இருக்கு எந்த வேரியபிளும் கிடையாது வேரியபிள் இருந்தா தான் லிமிட் போடணும் வந்து a by d அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் question பையறலாம் பாருங்க பா next question evaluate limit x tends to எவல் வேட் லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டிவைட் பை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதுக்கு ஆப்ஷன் வரைய எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லணும்ப்பா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரூட் த்ரீ பை ஃபோர் செகண்ட் ஆப்ஷன் ரூட் டூ பை ஃபோர் தேர்ட் ஆப்ஷன் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ பை ஃபோர் ஃபோர்த் ஆப்ஷன் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ பை ஃபோர் இந்த இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் இப்போ வந்து இதை பார்த்தோம்னா எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி போட்டோம்னா பாருங்கள் அப்போ இங்கே இருக்கிற நம்பரை விட இங்கே அதிகமான நம்பராக இருக்குது சரிங்களா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் வந்திருக்கு நமக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்திருக்கு ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும் நியூமரேட்டரில் பாருங்க இந்த டிகிரி என்ன வருது எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் இருக்குதுனால எக்ஸ் என்ன வருது டினாமினேட்டர் எக்ஸ் இருக்குது அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பை எக்ஸ் டினாமினேட்டர் டிவைட் பை எக்ஸ் போடுங்க அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டின்னு போட்டுட்டு நியூமிரேட்டர் எக்ஸில் டிவைட் பண்ணப்போம் அப்போ டிவைட் பண்ண என்ன வருது எக்ஸில் டிவைட் பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே போனால் எக்ஸ்கொயர் ஆயிரும் அப்போ த்ரீ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ரூட் மைனஸ் இங்கே டிவைட் பண்ணும்போது டூ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா எக்ஸில் டிவைட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போகும்போது x ஸ்கொயரா போயிரும் டிவைட் பை denominator x ல டிவைட் பண்ணுங்க 4 plus 3 by x இப்போ வந்து உங்களுக்கு பைனைட் நம்பர் பை x அதாவது நல்ல காவனும் இது ஞாபகம் பா. finite நம்பர் பை x power n இருந்தாலும் சரி லிமிட் extends to infinity இன்ஃபினிட்டி இந்த வேல்யூ 0 தான் அப்படி ஞாபகம் வச்சிங்க அப்படி ஞாபகம் வச்சீங்கனா என்ன பாருங்க இப்போ இந்த 0 இந்த வேல்யூ 0 அடுத்து இந்த ஓகேங்களா என்ன இருக்கு பாருங்க இருக்கு இருக்கு

ஓகே பாருங்கள் இப்போது சம்மந்து தரேன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்ப்பா இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது சொல்லுங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன் பை டூ செகண்ட் ஆப்ஷன் ஒன் தேர்ட் ஆப்ஷன் டூ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மைனஸ் ஒன் ஸோ இப்போ நம்ம கொடுத்தது எக்ஸுக்கு அப்படியே சப்சிட் பண்ணோம்னா இது இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வருது அதாவது இது இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஆல்சோ என்ன சொல்லுங்கப்பா இன்டெட்டர்மினேட் ஃபார்ம் தான் அப்போ இந்த இன்டெட்டர்மினேட் ஃபார்முக்கு மாற்றிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி சம்மை எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டு ரேஷனலைஸ் பண்ணிடுங்க என்ன பண்ணுவோம் ரேஷனலைஸ் பண்ணிடுங்க ரேஷனலைஸ் பண்ணுறது காஞ்சிகேட்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுங்க அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் divided by, இப்போ multiply and divide by என்ன பண்ணும் conjugateல் multiply பண்ணி divide பண்ணேன் root of x square plus x plus 1, sorry, இது x 1, சரி, இது x plus 1, okay, plus root of x square plus 1, divided by, divided by என்ன ஒரும் சொல்லுங்க root of x square plus x plus 1, plus root of x square plus 1, இது a minus b, இது a plus b, அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது என்ன வரும் பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி என்ன வரும் சொல்லுங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஓகேங்களா நியூமினேட்டர் இது புரிஞ்சிச்சா டினாமினேட்டர் என்ன பண்ண பாருங்க ரூட் ஆஃப் எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் கொயர் பிளஸ் ஒன் அப்படின்னு வந்துருக்கு டினாமினேட்டரில் டிகிரி வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கணும் ஏன்னா எக்ஸ்கொயர் இருக்குது ரூட் இருந்தால் எக்ஸ்னு வருது இப்போ இது எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும்மா இங்கே எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் அடுத்து இந்த ஒன் இந்த ஒன்னும் கேன்சல் ஆயிரும் அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குது எக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் கொயர் பிளஸ் ஒன் இப்போ என்ன பண்றீங்கன்னா டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வந்து டினாமினேட்டர் டிவைட் பை எக்ஸ் போட்டுங்கப்பா டிவைட் பை எக்ஸ் போட்டுங்க அப்ப டிவைட் பை எக்ஸ் போட்டீங்கன்னா என்ன வரும் பார்க்கலாமா பாருங்க நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிவைட் பை எக்ஸ் போட்டுருங்க அப்படி போட்டதுக்கு அப்புறம் என்ன வருது பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நியூமரேட்டர் எக்ஸ் கேன்சல் ஆயிருது ஒன்னுன்னு வருது டிவைட் பை இங்க என்ன வரும் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் ஏன்னா

X plus 1 minus AX minus B is equal to 0. Find the values of A and B. Find the values of, find the values of A and B. Find the values of A and B. அப்படின் கேட்டிருக்காங்க. நல்ல பாருங்க limit extends to infinity நின் in சொலிட்டே. X Y plus 1 by X plus 1 minus AX minus B equal to 0. Find the values of A and B. கேட்டிருக்காங்க.

ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்கொயர் வருதா அப்போ இங்கே ஒரு எக்ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ்கொயர் இருக்கு எக்ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம் எக்ஸ்கொயரை காமனாக எடுத்தோம்னா நல்லா பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே வரும்போது எக்ஸ்கொயரை காமன் எடுத்துட்டா ஒன் மைனஸ் ஏ ஏன்னா எக்ஸ் கொயர் இங்கே மைனஸ் ஏ எக்ஸ்கொயர் இருக்குது அடுத்து வந்து பார்ப்போம் இங்கே மைனஸ் ஏ இன்ட்டு ஓ மைனஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு ஒன்னு இருக்குது அப்போ மைனஸ் ஏ எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் பி எக்ஸ் இருக்கு அப்போ மொத்தம் மைனஸ் எக்ஸை காமனாக எடுத்துட்டா அப்போ என்ன இருக்குது இப்போ சொல்லுங்கள் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது அடுத்து இங்கிட்டு ஒரு ஒன் இருக்கு இங்கிட்டு ஒரு என்ன இருக்கு மைனஸ் பின்னு இருக்கு அப்போ ஒன் மைனஸ் பி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கு சொல்லுங்க நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு இஸ் வந்திருக்கு ஓகேங்களா சோ நல்லா கவனிங்க இப்போ இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ ஜீரோ வரணும்னு வச்சுங்க இப்போ நியூமரேட்டர்ல எக்ஸ்கொயர் இருக்கு டினாமினேட்டர் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம எக்ஸ்ல டிவைட் பண்ணோம்னா நியூமரேட்டர் எக்ஸ் வந்துடும் அப்போ இன்ஃபினிட்டி தானே வரும் ஜீரோ வராது இல்லையா அப்போ ஜீரோ வரணும் இந்த டேர்ம் ஜீரோவா இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஜீரோவா இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயரோட கோபிஷன் ஜீரோவா இருந்தாதான் நமக்கு இங்க ஜீரோன்னு வரும் அதனால நம்ம என்ன கண்டிஷன் இங்க எடுக்கணும் பாத்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு எடுக்கணும் ஒன் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த ஏ பிளஸ் பி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடுறோம் அப்போ டினாமினேட்டர் இன்ஃபினிட்டியா இருந்தா தானே இது ஜீரோன்னு வரும் ஓ இது ஈக்குவல் ஜீரோன்னா ஜீரோனா டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி தானே வரணும் அப்படின்னா டினாமினேட்டர் இன்ஃபினிட்டியா இருக்கணும் நியூமரேட்டர்ல எக்ஸ்டாம்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க நியூமரேட்டர் எக்ஸ்டாம்ஸ் இல்லைன்னா அப்போ டினாமினேட்டருக்கு எக்ஸ் இருக்கு இன்ஃபினிட்டி கூட ஜீரோ வந்துருது அப்போ இந்த டேம் ஜீரோ போட்டுங்க இந்த டேம் ஜீரோ அப்போ கோபிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ வரணும் இங்க கோபிஷன் எக்ஸ் ஜீரோ வரணும் அப்படின்னா ஒன் மைனஸ் ஏ இக்குவல் ஜீரோ போடுங்க அடுத்து ஏ பிளஸ் பி இக்குவல் ஜீரோன்னு போட்டுங்க அப்போ பி ஈக்குவல் என்ன வருது மைனஸ் ஏன்னு வருது பி ஈக்குவல் என்ன வருது மைனஸ் ஏ வருது இந்த இக்குவேஷன்ல இருந்து ஏ என்ன வருது சொல்லுங்க ஒன்னு வருது அப்போ ஏ ஈக்குவல் ஒன்னா பி ஈக்குவல் மைனஸ் ஏ தானே மைனஸ் ஒன் ஸோ ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பி வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ நம்ம எப்படி எப்படி பண்ண இருக்க பாருங்க இந்த ஆன்சர் அவங்க ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் ஜீரோன்னு கொடுத்துருந்தா டினாமினேட்டர்ல தான் எப்படி இருக்கணும்னா பவர் ஆஃப் தி எக்ஸ் கிரேட்டர் தென் நியூமரேட்டரா இருக்கணும் டினாமினேட்டர்ல தான் பவர் ஆஃப் தி எக்ஸ் கிரேட்டர் தென் நியூமரேட்டரா இருக்கணும் அப்படி டினாமினேட்டர்ல பவர் ஆஃப் எக்ஸ் ஒன்னு இருக்கிறதுனால நியூமினேட்டர்ல பவர் ஆஃப் தி எக்ஸ் ஜீரோ தானே வரணும் அப்படி என்ன வந்து உங்களுக்கு அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் டர்மும் ஜீரோவா இருக்கணும் எக்ஸ் டர்மும் ஜீரோவா இந்த ஒன் மைனஸ் ஏவும் ஏ பிளஸ் பி ஜீரோன்னு போட்டு இப்படி சால்வ் பண்ணிட்டோம் ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க இப்போ கவனிப்பா இப்போ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம் இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஓகேங்களா x square minus 1 divided by x plus 1 minus ax minus b is equal to 2. Then find value of a and b. Then find value of a and b. Find value of a and b. Find value of a and b. இப்போ இந்த செம்ம பாருங்கள் இங்கே ஈக்குவல் டூ கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி கேட்டுருக்காங்க நல்லா கவனிங்க இதை வந்து எல்சிம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இல்லை இது வந்து பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கவனிங்க எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எல்சிம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுத்துருங்கப்பா எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு எடுத்தாச்சு ஓகேங்களா டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு போட்டுவிட்டோம் இஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க இங்கே ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ்கொயர் காமில் எடுத்துட்டோம்னா ஒன் மைனஸ் ஏன்னு இருக்குது ஓகேங்களா அடுத்த நல்லா கவனிப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இன்ட்டு ஒன்று இருக்கு அதே மாதிரி மை சார் மைனஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு ஒன்னு இருக்கு இங்க மைனஸ் பி எக்ஸ் இருக்கு அது ரெண்டுத்துல மைனஸ் ஏ காமனாக மைனஸ் எக்ஸ காமனாக ஆடுத்துருங்க மைனஸ் எக்ஸ காமனாக ஆகிட்டீங்கன்னா ஏ பிளஸ் பின்னு இருக்கு அடுத்தீங்கட்டு ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு இங்கே ஒரு மைனஸ் பின்னு இருக்கு மைனஸ் இங்கே பாருங்க இந்த மைனஸ் ஒன்று இருக்கா இங்கே என்ன வந்திருக்கு பார்ப்போம் நமக்கு இங்கே ஒரு மைனஸ் பி இன்ட்டு ஒன்று இருக்கு ஓகேங்களா சரி அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் பி என்ன வரும் சொல்லுங்க பி மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாமா இங்கே மைனஸ் ஒன் இங்கே சாரி மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் பி இருக்கு அப்போ என்ன எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் எழுதிக்கலாம் இது மைனஸ் ஒன் மைனஸ் பின்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஏ எழுதிட்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு ஒன்னு எழுதிருக்கு அடுத்து மைனஸ் பி இன்ட்டு எழுதிட்டு மைனஸ் எக்ஸ் காமன் எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதிட்டோம் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் பின்னு இருக்குது ஓகேங்களா இப்போ டிவைட் பை என்ன போடலாம் பாருங்கள் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு இருக்குது இஸ் ஈக்குவல் டு டூன் போட்டாச்சு ஸோ இது ஃபைனைட் நம்பராக வரணும் அப்படி தானப்பா இது ஃபைனைட் நம்பராக நமக்கு வரணும் டூன்னு வந்திருக்கு ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இங்கே டூன்னு வந்திருக்குன்னா நல்லா கவனிங்க இங்க கோய்பீசில் கண்டிப்பா ஃபைனை நம்பர்னா நியூமரேட்டர்ல வந்து எக்ஸ் வேல்யூ விட டினாமினேட்டர்ல இருக்கிற எக்ஸ் பவர் வந்து நியூமரேட்டர்ல இருக்கிற எக்ஸ் பவர் கம்மியா இருக்கணும் டினாமினேட்டர்ல எக்ஸ் பவரை விட அப்படின்னா ஒன் மைனஸ் ஏ கண்டிப்பா ஜீரோவா இருக்கணும் ஒன் மைனஸ் ஏ ஜீரோவா இருக்கணும் ஸோ ஒன் மைனஸ் ஏ இவல் டு ஜீரோ இதுல இருந்து ஏ டு ஒன் அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்குப்பா ஏ இவல் டு ஒன் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினை எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ வந்து என்ன ஆயிருதுன்னா இது ஏ இக்கோல் டு ஒன்னு போட்டோம்னா இது ஜீரோ ஆயிருதா இப்போ என்ன வருது ஈக்குவேஷன் பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் இங்க என்ன இருக்கு சொல்லுங்க ஏ பிளஸ் பி இருக்கு ஓகேங்களா அப்ப ஏ பிளஸ் பி இது வந்து மைனஸ் காமனா எடுத்துட்டு ஒன் பிளஸ் பி டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு ஓகேங்களாப்பா இஸ் ஈக்குவல் டு டூ வந்துருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க இப்போ வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ்ல டிவைட் பண்ணுங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ்ல டிவைட் பண்ணா என்ன வந்துரும் பாருங்க ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸு டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அப்படி பண்ணீங்கன்னால் இந்த வேன்லு ஜீரோ ஆயிடும் இங்கிட்ட ஒரு மைனஸ் ஒன்று இருக்குப்பா இந்த மைனஸ் போட காண பாருங்க ஒரு மைனஸ் இருக்குது இந்த வேன்யூ ஜீரோ ஆயிரும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருகீங்க மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் வந்து ஒன்றுதுன்னா ஏக்கு ஒன்றுன்னா ஏக்கு ஒன்று போட்டிருக்கேன் அப்போ மைனஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் பி

Minus Ax minus B B. infinity. Then find A and B. Then find A and B. இங்க வந்து நமக்கு ஆன்சர் வந்து பாருங்க கொஞ்சம் வரும் எப்படின்னா எல்சிம் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்கொயர் பிளஸ் ஒன் நல்லா கவனிக்கணும் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு வந்திருக்கு இங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு போடுறோம் ஓகேங்களா இது ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வரணும் இப்போ என்ன பண்ணலாம்னா பாருங்க எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துட்டா இங்க ஒன்னு இருக்கு இங்க மைனஸ் ஏன்னு வந்துருக்கு ஓகேங்களா அடுத்து இங்க மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தில என்ன பண்ணலாம் மைனஸ் எக்ஸ காமன் எடுத்துட்டா ஏ பிளஸ் பின்னு இருக்கு அடுத்து வந்து நல்லா கவனிங்க இங்க இங்க ஒரு பிளஸ் ஒன் இருக்கு இங்க மைனஸ் பி இருக்கு அப்போ பிளஸ் ஒன் மைனஸ் பி பிளஸ் ஒன் மைனஸ் பி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இப்போ இந்த ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வரணும்னா அப்போ கண்டிப்பாக நியூமிரேட்டரில் x பவர் கிரேட்டர் தேன் டினாமினேட்டரில் x இருக்கணும் அப்போ நியூமிரேட்டர்ல எக்ஸ் பவர் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர் எக்ஸ்னா டினாமினேட்டர் எக்ஸ் பவர் 1 தானே இருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் டூ ஹண்ட்ரடம் இருக்கணும் அப்போ x பவர் டூ ஹண்ட்ரட் இருக்கணும்னா ஒன் மைனஸ் ஏ நாட் ஈக்வல் டு ஜீரோ ஒன் மைனஸ் என்ன பண்ணணும் நாட் equal to ஜீரோ ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் to ஒன் அவ்வளவுதான் நமக்கு ஒன்மையா சைடு நாடிக்குள்ள ஜீரோவா இருந்தா முடிஞ்சு போச்சு மற்றபடி பி எந்த வேலையினா இருந்துக்கலாம் ஏன்னா நியூமரேட்டர்ல பவர் அதிகமா இருக்கணும் எக்ஸ் வேரியபிள் பவர் அதிகமா இருக்கணும் டினாமேட்டர் பவர் டினாமேட்டர்ல வேரியபிள் வேரியபிள் பவரை விட அப்படி இருந்தா இன்ஃபினிட்டி வந்துருது இப்போ பி என்ன வேல்யூ இருந்தாலும் என்ன இருக்கு நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆன்சர் இன்ஃபினிட்டி தான் வரும் சோ பி கேன் பி எனி ரியல் வேல்யூ பி வந்து எனி ரியல் வேல்யூவா வரலாம் சோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்ப ஏ வந்து என்ன வரணும் பாருங்க இந்த சம்முக்கு வந்து ஏ வந்து ஒன்னு வரணும் B value can be any real value. அப்படி நமக்கு வரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா கொஞ்சம் பாருங்க பாருங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க போட்டுவர் த்ரீ மைனஸ் எயிட் டிவைட் பை ஆர் பவர் த்ரீ பிளஸ் எயிட் இது கேட்டிருக்காங்க உங்களுக்கு சிக்மா போட்டால் அடிஷன் மெத்தடு இந்த பைன்னு போட்டா மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்குவோம் இது மல்டிபிளிகேஷன் மெத்தட் அப்போ ஆருக்கு வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எண் வரைக்கும் எழுதுனப்பா ஸோ இந்த மாதிரி பண்ண என்ன ஆன்சர் வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன் பை செவன் செகண்ட் ஆப்ஷன் டூ பை செவன் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர் பை செவன் ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து த்ரீ பை செவன் இந்த சம்மை பாருங்க பை அதான் சிக்மா போட்டால் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வேலையும் ஆறுக்கு போட்டு சம் பண்ணணும் பையன் போட்டால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படி எழுதி நீங்கள் என்ன பாருங்க லிமிட் வந்து என்னது என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து த்ரீன்னு போடலாம் ஆறுக்கு த்ரீ போட்டீங்கன்னா என்ன வரும் த்ரீ க்யூப் மைனஸ் எயிட் டிவைட் பை த்ரீ க்யூப் பிளஸ் எயிட்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா அது அடுத்த வந்து என்ன பண்ணலாம் ஃபோர் க்யூப் ஆறுக்கு ஃபோர் போடுங்க ஃபோர் கியூப் மைனஸ் எயிட் டிவைட் பை ஃபோர் கியூப் பிளஸ் எயிட்

டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி அப்படின்னு போடாச்சு இதே மாதிரி டினாமினேட்டர் என்ன பண்ணலாம் பாருங்க ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி அடுத்த 4 ஃபோர் கியூப் மைனஸ் எயிட் டிவைட் பை இது இருக்கு இது எழுதலாம் அப்படி எழுதுன்னு என்ன வரும் ஃபோர் மைனஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் வந்து ஃபோர் கரெக்டுங்களா இது எயிட்டுக்கு வந்து டூ டூ போட்டுங்க எயிட்டை வந்து டூ போட்டுங்க ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு டூன்னு போட்டுங்க டிவைடட் பை என்ன பண்ணலாம்னா ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு அதே மாதிரி ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ எப்படின்னு போட்டுடலாமா இந்த மாதிரி போயிட்டு ஸோ எழுதுனு லாஸ்ட்டில் என்ன வர சொல்லுங்கள் என் மைனஸ் டூ இன்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏன்னா எயிட் எயிட் வந்து டூ கியூப் போட்டிருக்கும் மை ப்ளஸ் டூ என் அப்படின்னு வருது டிவைடட் பை இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் டூ இன்ட்டு என் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் மைனஸ் டூ என் அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றத பாருங்கள் நீங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நல்லா பாருப்பா நியூமரேட்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஸோ ஆன் என் மைனஸ் டூ வரைக்கும் இருக்கும் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வருது டினாமினேட்டர் எப்படி வருது பாருங்கள் நமக்கு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு செவன் இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு என்ன வருதுன்னா மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு என் பிளஸ் டூன்னு வந்துட்டு இன்ட்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு சோன் இப்படின்னு வருது டிவைடட் பை செவன் இன்ட்டு டுவெல் இன்ட்டு நைன்டீன் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் டூ என் பிளஸ் ஃபோர்

நைன்டீன் நைன்டீன் அடுத்து வந்து டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி எழுதிட்டு லாஸ்ட் டார்மும் இது எழுதிட்டு என் ஸ்கொயர் இது அதே மாதிரி டினாமினேட்டர் செகண்ட் டார்மும் அந்த மாதிரி அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கேன் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு த்ரீ மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் டூ இந்த என்ன டூ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் டினாமினேட்டர் த்ரீ பிளஸ் டூ ஃபோர் ப்ளஸ் டூ இந்த என் ப்ளஸ் டூ வரைக்கும் டினாமினேர் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் அடுத்து இந்த டர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது ஓகேங்களா சரி இது அடுத்து சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் அந்த பேஜ்ல இருக்கு இது பார்த்துக்கணும் நீங்க ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் அப்படின்னு வரும் ஏன்னா இங்கே டினாமினேட்டர் கேன்சல் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ இங்கே இங்கே பாருங்கள் ஃபோருக்கு அடுத்து ஃபைவ் சிக்ஸ் செவன்லேருந்து எது வரைக்கும் கேன்சல் என் மைனஸ் டூ வரைக்கும் இங்கே கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி இங்கே நைன்டீன் எயிட் அதில் கொஞ்சம் கேன்சல் ஆகும் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நியூமரேட்டில் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு இருக்கும் டினாமினேட்டில் என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் டூ புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது இங்கே இங்கே ஃபைவ்லேருந்து என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ வரைக்கும் இங்கே அடுத்து ஃபைவ் வந்திருக்குமா ஃபைவ்லேருந்து என் மைனஸ் டூ வரைக்கும் கேன்சல் பண்ணிருங்க இங்கே என் மைனஸ் ஒன் இருக்குங்களா என் மைனஸ் டூ வரைக்கும் இப்படி கேன்சல் பண்ணியாச்சு அடுத்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்குது இதே மாதிரிதான் இங்கேயும் காமனாக கேன்சல் பண்ணணும் அப்படி கா கேன்சல் பண்ணி எழுதிருக்கும் புரியுதுங்களா இன்ட்டு அடுத்த டேர்மில் பார்க்கும்போது என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் பிளஸ் ஃபோர் டிவைட் பை செவன் இன்ட்டு டுவல் அப்படின்னு வருது இங்கே பாருங்கள் இந்த செவன் டுவெல் விட்டுட்டு மற்ற நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும் அந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டு மேலே இப்படி நிற்குது ஆன்சர் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இப்போ இதை சிப்ளை பண்ணுங்கள் இதை சிம்பிளை பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த டுவெல்வும் இந்த த்ரீ இன்ட்டு ஃபோரும் கேன்சல் ஆகிடுது அப்போ டூ பை செவன் நிற்குது டூ பை செவன் நிற்குது இப்போ நியூமரேட்டில் பாருங்கள் லிமிட் என்ன பண்ணணும் என்டென்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி போடணும் கரெக்டுங்களா நியூரேட்ல என்ன இருக்கு பாருங்கப்பா என் க்யூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஃபோர் இருக்குங்களா டிவைடட் பை டிவைடட் பை என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு

இதெல்லாம் ஜீரோ என் டென்ஷன் இதெல்லாம் ஜீரோ ஆயிருதுங்களா அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்க இது இது இங்கே ஒன் பை ஒன் மட்டும் இருக்கு ஸோ இந்த ஆன்சர் ஒன் ஸோ ஆன்சர் வந்து டூ பை செவன் அப்படின்னு நமக்கு வந்துருக்குப்பா ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டூ பை செவன் இஸ் கரெக்ட்